வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பாரத மாதா பா செந்தில். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளல் வள்ளலார் அவர்கள். ஒருவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கூட இல்லாத நிலை இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் என்பதுதான் நம் தமிழர்களுடைய வழக்கமான ஒரு விஷயம். தமிழர்களுடைய பண்பாடு என்னென்னா உணவு கொடுக்கறது. அதன் ஒரு வழியாக இந்த கொரோனா நேரத்தில் உண்மையிலேயே உயிரை காக்க வேண்டும் என்ற நோக்கோடு வேலைக்கு செல்லாமல் பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு உணவு தர வேண்டும், பசியோடு இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு இந்து மக்கள் கட்சி சாரிலே எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுக்க தமிழ் திரு அடுப்பங்கரை, அதாவது தமிழ் திரு கிச்சன் என்ற பெயரிலே அனைவருக்கும் உணவு தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோறும் இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பணியை செய்து ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உணவு தரக்கூடிய இந்த பணியை செய்து வருகின்றோம். இங்கே சென்னை மாநகரத்தின் சார்பிலே கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக வேளச்சேரி பகுதியிலே தொடங்கி இப்பொழுது விருகம்பாக்கம் தொகுதி இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியிலே தொடர்ச்சியாக தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் செய்து அவர்களுக்கு தேடி சென்று இந்த உணவினை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். இது இந்து மக்கள் கட்சியினுடைய பணி. இதை நாங்கள் தெரிவிப்பதிலே உண்மையிலேயே இதை பார்த்து பல பேர் இந்த மாதிரியான உதவியை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். இந்த லாக்டவுன் முடியும் வரை நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் ஒன்றும், அதாவது திமுக என்று சொன்னாலே அது இந்துக்களை எப்படியெல்லாம் நசுக்க வேண்டும், இந்து துறவிகளை, இந்துக்களுடைய நம்பிக்கைகளை, இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை எப்படிலாம் அசிங்கப்படுத்தணுங்கிறது வந்து திமுகவினுடைய வேலை. அந்த வேலை திமுக ஆட்சி வந்தோடனே தொடங்கியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது தாண்டி பிஎஸ்பிபியிலே தவறு செய்வது உண்மையிலேயே விசாரணை செய்து முழுமையாக அந்த தவறு நிரூபிக்கப்பட்டால் அது நீதிமன்றம் இருக்கின்றது, சட்ட விதிகளுக்குட்பட்டு அது நடப்பதில் நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் இப்போ உடனடியாக சிவசங்கர் பாபா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை பரப்பிட்டிருக்காங்க. மகரிஷி வித்யா மந்திர் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஈஷா யோகா மையத்தின் மீது வந்து வந்த உடனே நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் சம்மந்தமே இல்லாமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணார்னா ஈஷாவை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஈஷா வந்து அதில் பல சட்டவிரோத சம்பவம் நடக்குது. இதெல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலம் அவங்களுடைய கருணாநிதி அவர்கள், இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அவர் ஈஷாவை பாராட்டியிருக்காரு. ஆனால் அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மரியாதை இல்லாமல் ஜக்கி வாசுதேவ் அவர்களை பேசியிருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் இந்து மத துறவிகளை, இந்து மத நம்பிக்கைகளை எப்படியெல்லாம் அவர்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக இருக்கணுன்றது தான் நடக்குது. நான் அந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கணுன்றது தான் நான் விரும்புகிறேன். மற்றபடி இந்த பாலியல் சம்பவமாக இருக்கட்டும் அல்லது இது மாதிரியான தவறுகள் எந்த இடத்துல நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும். எத்தனையோ கிறிஸ்தவ மிஷினரிகள் பள்ளிகளில், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மிஷினரிகள், ஓமலூரில் ஒரு பள்ளி, சேலம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் பகுதியில் ஒரு பெண் மிக பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த பெண் வந்து கணத்தில் விழுந்து இறந்து பெரிய ஒரு அதுக்கான விசாரணை நடந்துச்சு. அப்போ திமுகவில் இருந்த அங்கே வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். ஆனாலும் கூட அது கிறிஸ்தவ மிஷினரி என்பதால் அந்த விஷயமானது அமுக்கப்பட்டது. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அது இந்து பள்ளியாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பள்ளியாக இருக்கட்டும், இஸ்லாமிய பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருக்கட்டும், அல்லது எந்த இடமாக இருக்கட்டும், எந்த நிர்வாகமாக இருக்கட்டும், தப்பு செய்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பத்மாசியா சாஸ்திரி பள்ளியை மட்டும் அரசு கையகப்படுத்தணும்னு சொல்லி இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் பாருங்க, கல்வித்துறை அமைச்சர், அவர் பேசுறத பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் திமுக எந்த அளவுக்கு ஒரு இந்து ஆர்கனைசேஷன். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை கையகப்படுத்துவோம், அது சம்பந்தமாக நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம். உடனே கனிமொழி ட்விட்டரில் உடனே போடுறாங்க, உடனே தயாநிதிமாரி ட்விட்டரில் போடுறார், மத்திய அரசுக்கு உடனடியாக என்ன பண்ணுறாங்க, கடிதம் அனுப்புறாங்க. ஏன், அதே பிஎஸ்பிபி சம்பவம் சம்பந்தமாக நடந்த 2 நாட்களுக்கு அப்புறமா சென்ட் ஜோசப் அகாடமியில் குற்றச்சாட்டு, பாலியல் சம்பவம் சம்பந்தமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த நபர் மீது எஃப்ஐஆர் போட்டு கெம்ப்ராஜ் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன், கனிமொழிக்கு கையெழுத்து, அதாவது லெட்டர் அனுப்புறதுக்கு ஏதாவது இங்கு தீந்து போச்சா, இல்லை தயாநிதி மாறனுக்கு என்ன சுயநினைவு இல்லாமல் போயிட்டாரா? ஏன், சென்ட் ஜோசப் பள்ளி அந்த அகாடமியில் நடந்த தவறு சம்பந்தமாக அந்த அகாடமி முடக்கப்பட வேண்டும்னு சொல்லி நீ புகார் எழுத முடியுமா மத்திய அரசுக்கு? அதாவது ஒரு இந்து
அமைப்பு நடத்துகின்ற அல்லது இந்துக்கள் நடத்துகின்ற ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அது ஒருதலைபட்சமாக இந்த திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் செய்வதுதான் தவறு. இதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். உடனே அது பிராமண பள்ளி, எது பத்மாசிய சாத்திர பிராமண பள்ளியா? எப்படி இதுங்க பிராமண பள்ளி? தப்பு செய்தவன் எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும், தப்பு செய்தவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி. இதுதான் இந்த தமிழர்களுடைய கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் திமுக கண்ணோட்டம் எப்படி தெரியுங்களா? இது பிராமணன் தப்பு செஞ்சிட்டான். ஆனால் உண்மையிலே சொல்ல போனோம்னு சொன்னால் அந்த ராஜகோபால் என்கின்ற நபர் பிராமணர் அல்ல. அவர் பிராமணர் கிடையாது. ஆனால் அவர் பிராமணர். பிராமணர்கள்லாம் தப்பு செய்கிறாங்க, இந்துத்துவவாதிகள் தப்பு செய்கிறாங்க, காவி தப்பு செய்யுது, இந்து அமைப்புகள் தப்பு செய்யுதுன்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இதை இந்து மக்கள் கட்சி எப்பவும் ஏற்றுக்காது. தப்பு செய்தவர்கள் தண்டிப்பது வேறு, ஆனால் ஒரு சமுதாயத்தை, ஒரு இந்து மதத்தை இழிவுபடுத்த நினைச்சா ஒருபோதும் இந்து மக்கள் கட்சி ஏற்காது. அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பத்மாசே சாத்திரி பள்ளி சம்பந்தமாக பல விவாதங்களிலே பல பதிவுகளிலே போடக்கூடியவர்கள் என்ன போட்டாங்கன்னு சொன்னால், பிராமணர்களுக்கு எதிராக என்று பதிவு போட்டதன் காரணமாக அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மதுவந்தி பேசியிருக்கிறாங்க. மதுவந்தி பேசுறதெல்லாம் சரி, இந்து மக்கள் கட்சி ஏற்றுக்கிச்சின்னு நாங்கள் சொல்ல வரல. ஏங்க இப்போ பத்மாசே சாத்திரி பள்ளியை பற்றி சொல்கிறோம், ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு பாலியல் சம்பந்தமாக குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயலட்சுமி என்ற ஒரு சினிமா நடிகை வந்து சீமான் மேலே எத்தனையோ பாட்டி வந்து புகார் கொடுத்துருக்காங்களே, சீமான் கைது செய்யப்பட்டு விட்டாரா? அல்லது கவிதா என்கின்ற கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெண்மணி திருமாவளவன் அவர்கள் மீது புகார் கொடுத்தாரு, அவர் கைது செய்யப்பட்டு விட்டாரா? ஏன் சின்மி எத்தனையோ முறை புகார் கொடுத்துருக்காங்க. சின்மி மட்டுமல்ல, எத்தனையோ பேர் ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த பிஎஸ்பிபி சம்மந்தமாக வந்து என்னை சிறு வயதில் பள்ளியில் சேர்க்க மாட்டேன், நீ போய் பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி சொன்னாங்க, வைரமுத்து உண்மையாகவே இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்னு. ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன? இப்படி தாமரை கவிஞர் தாமரை சொல்லியிருக்காங்க, தியாகு மேலே தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து பெண்கள் மீது பாலியல் சம்பந்தமாக ஈடுபடக்கூடிய தியாகுவின் மீது குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலையே. ஆகவே இதையெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு பிஎஸ்பிபி சம்பவம், இது பிராமணர், இது இந்துத்துவம் என்று சொல்வது என்பது இது ஒருதலைபட்சமானது, இது இந்த ஜனநாயக நாட்டில் இது தவறு என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ச்சியாக நடந்து எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கிறார்கள். அப்போ விடுதலையானதுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்பது அது எந்த விதத்தில் நமக்கு இதுவாகும்? ஆக நீதிமன்றத்தின்படி சட்டப்படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இப்படி ஒரு போய் சிவசங்கர் பாபா அவர்கள் மீது புகார் கொடுத்தால் தாராளமாக அது சம்பந்தமாக விசாரணை நடக்கட்டும், நடுநிலையாக நியாயமாக நடக்கட்டும். அதிலே நீதிமன்றம் சென்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்க போகிறோம். ஆனால் இதை குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, உடனே குற்றவாளி என்பதெல்லாம் அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவர் குற்றவாளி கிடையாது. அதனால் குற்றவாளி ஆகட்டும் அப்படின்றது நிரூபணமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுவரை வந்து அது சம்மந்தமாக எந்தவித உண்மையும் தெரியாமல் நாம் பேசுகிறது வந்து சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 90% பேர் எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறாங்க? அதாவது கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்து என்றால் திருடன் சொன்னார். அப்புறம் கட்டா அந்த திருடன் என்பது வேற ஒரு மொழியில் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் என்று சொல்லி சமாளித்தார். ஆனால் ஸ்டாலினுக்கு அப்படி சமாளிக்கிற திறமெல்லாம் கிடையாது. அதனால் வந்து இப்போ இந்துக்களுக்கு எதிராக போய் இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயம் மட்டும் நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு. என்னென்னா இந்துக்கள் ஒட்டு ஒன்றா இருக்குது, இந்துக்களுக்கு எதிராக பேசினாக்க நிச்சயம் வந்து திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்ன உடனே தான் என்ன பண்ணாங்கன்னா கையில் வேல் பிடிச்சாங்க. திமுக இந்துக்களுக்கு விரோதிகள் இல்லை, எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லி இந்து மதத்துக்கு ஆதரவான ஒரு போக்கை தான் அவங்க தேர்தல் நேரத்தில் கடைபிடிச்சாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர் நியமனம், எங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர் நியமனத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் நியமனம் மாதிரி, இப்போ எப்படி நமக்கு ஒரு ஆஃபீஸர் நியமனம் பண்ணுற மாதிரி, அறநிலையத்துறை ஆஃபீஸர் நியமனம் பண்ணுற மாதிரி ஜிஆர் சுவாமிகளை நியமனம் பண்ணுறதுக்கு வேக்கன்சிக்கு யாராவது இருக்கீங்களா? ஆட்கள் தேவை. என்னங்க இது, ஒரு சுவாமிஜி இந்த மடத்துக்கு வேணுன்றதை வந்து விளம்பரம் பண்ணலாமா? அதை வந்து போய் அறிக்கை எழுதலாமா? இது தவறு.
ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க தொடர்ச்சியா செய்யக்கூடாது. இந்து மதத்திற்கு எதிரான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சி அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்யும். நான் தொடர்ச்சியா வந்து இப்போ சாமியார் அந்த மாதிரி வேஷத்துல இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி தவறு செஞ்சு மாட்டிக்கிறதா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த பிரேமானந்தா நித்யானந்தா அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டாங்க. இது என்ன காரணம்? அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லைங்க. ஒரு 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 இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு திராவிடத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் அல்லது திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஏனைய அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது எந்த அமைப்பு எந்த கட்சி எந்த இயக்கம் எந்த கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான தவறுகள் என்பது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அது ஒன்றும் என்ன காவி ட்ரெஸ் போட்டுக்கவங்க தான் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறாங்களா? கிடையாது. அப்படி காவி ஆடை போட்டுக்கிட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்து மக்களுக்கு ஏன் நித்யானந்தாவுக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம். நித்யானந்தா மீது குற்றச்சாட்டு சொல்லும் போது நித்யானந்தா மீது தவறுகள் என்று சொல்லும்போது நித்யானந்தா இந்த மாதிரி காவி உடை போட்டுட்டு தவறு செய்ததை கண்டித்தது இந்து மக்கள் கட்சி. காவி உடை போட்டிருக்கிறான் இவன் செய்ததெல்லாம் ரைட்டுன்னு நாங்கள் சொல்கிறவங்கல்ல இந்து மக்கள் கட்சி. காவி உடை போட்டு கொண்டு இருந்தாலும் கருப்பு உடை போட்டு கொண்டு இருந்தாலும் பாதிரியார் அங்கி போட்டு கொண்டு இருந்தாலும் முல்லாக்கள் தொப்பி போட்டு தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் யார் குற்றச்சாட்டு செய்தாலும் அவர்களை கண்டிப்பது தான் இந்து மக்கள் கட்சியினுடைய வேலை. இந்த நாட்டில் பெண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். தாய் நாடு, தாய் மதம், தாய் தர்மம், பெண்ணை மதிக்கிறவங்க இந்த தமிழர்கள். அப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு நடக்கும்போது இந்து மக்கள் கட்சி வேடிக்கை பார்க்குமா? யார் தவறு செய்தாலும் இந்து மக்கள் கட்சி அதன் மீது கண்டனத்தை தெரிவிக்கும், எதிர்ப்பு தெரிவிக்கும். அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அவர் நீதிமன்றம் சென்று அவர்கள் மீது தண்டனை வழங்குற வரைக்கும் இந்து மக்கள் கட்சி அதுக்கான வேலைகளை பார்க்கும். நன்றி. ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பத்மாசேஷாத்ரி பாலபவன் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா பெரிய விவாதங்கள் இந்த ஊடகங்களும் சரி இந்த அரசாங்கம் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை சார்ந்தவர்கள்லாம் பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் இதே மாதிரி சம்பவம் லயோலா கல்லூரியில், லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் மீது இதே மாதிரியான பாலியல் புகார் கொடுக்கப்பட்டு அது இந்த ஊடகங்களிலும் வரவில்லை, அது சம்பந்தமாக இந்த ஆட்சியாளர்களும் பேசவில்லை, அது சம்பந்தமாக இந்த அதிகாரிகளும் பெரிய ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதே நீங்கள் ஈஷாவை பார்த்தீங்கன்னாக்கா ஈஷாவை வந்து உடனடியாக பெருசாக எல்லாம் விவாதம் பண்ணாங்க. ஏன்? ஈஷா என்பது ஒரு ஆன்மீக நிறுவனம். அவர் எத்தனையோ இன்னைக்கு லட்சக்கணக்கான செடிகளை நட்டு மரத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வேண்டிய விவசாய விதைகளை கொடுக்கிறாரு, விவசாயத்திற்கான உதவியா இருக்கிறாரு. எத்தனையோ இப்ப இந்த காவிரி ஆறு அந்த நீர் அந்த ஆதாரத்திற்காக பெரிய ஒரு ரேலி நடத்தினாரு. சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஈஷா இருக்குது. அது மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆக்கிரமிப்பு இருக்குன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இது விவசாய நிலமாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் இதை நிரூபிங்க. அவர் சொல்றாரு, யாரும் நிரூபிக்கல. ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய காருண்யா, இங்க டிஜிஎஸ் தினகரன் நடத்தக்கூடிய அந்த காருண்யா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய இடம், அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதி, அதை ஆக்கிரமித்து கட்டியிருக்கக்கூடியது என்ன, ஒரு கல்லூரி. தன்னுடைய சொந்த ஒரு ட்ரஸ்டில் ஒரு கல்லூரி கட்டி சம்பாதிக்கக்கூடிய அந்த காருண்யா மீது எந்த கேள்வியும் எழுப்பல. ஆனால் விவசாயிகளுக்கும் இங்கே செடி இயற்கை வளங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஈஷாவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே விஷயம்தான். இந்துவாக இருந்தால் பத்மாசேஷாத்ரியை எதிர்ப்பாங்க, இந்துவாக இருந்தால் ஈஷா யோகாவை எதிர்ப்பாங்க, அதே கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு லயலாவை ஆதரிப்பாங்க. ஆதரிப்பாங்கன்னா என்ன, அவர்கள் பண்ணக்கூடிய தப்பை வெளிக்காட்ட மாட்டாங்க, காருண்யா பண்ணுற தப்பை வெளிக்காட்ட மாட்டாங்க. இந்த ஒருதலை பட்சமாக ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற நிலை இருக்கின்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு யார் செய்தாலும் அதை தண்டிக்க வேண்டும், அதுதான் நடுநிலையான ஆட்சிக்கு நல்லது.